ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஐயம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் எக் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த எக் கிரேவி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த எக் கிரேவி சாப்பாடு கூட இட்லி தோசை சப்பாத்தி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடமேது அவ்வளோ ருசியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த எக் கிரேவி செய்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில்லையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பூண்டோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக் கிரேவிக்கு அதனால தான் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த பூண்டோடய பச்சை வாசனெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து மிக்சி ஜாரில் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் எதுக்காக இது போல் தக்காளி பாதி அரைச்சி சேர்த்துருக்கேன்னா அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி நல்லா வந்து பேஸ்ட்டு போல் நமக்கு ரெடியாகும் இப்போ வர தக்காளிலாம் சரியாக வதங்க மாட்டுது அதனால் இது போல் நம்ம அரைச்சி சேர்த்தோன்னா இந்த தக்காளி நல்லா க்ரீமியாக நமக்கு ரெடியாகும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு முடிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த தக்காளி நல்லா வதங்கி அப்படியே வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டு போல் நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இதற்காக தான் நான் பாதி தக்காளி போல் அரைச்சி சேர்த்தேன் இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த கறி மசாலா பவுடர் உங்கள் இல்லைன்னா கரம் மசாலா கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா இது போல் நல்லா பேஸ்ட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாசனைலாம் இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போகிற அளவுக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கால் டம்ளர் மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அப்போ தான் அந்த மிளகாயோட பச்சை நெடியெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் போகும் அதுக்காக தான் இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு முப்பது செகண்ட் போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த எக் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இந்த எக் கிரேவிக்கு நம்ம நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் இது நல்லா கொதித்து திக்காய் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் முட்டை சேர்த்துக்க முடியும் இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேமில் கொதித்து வரட்டும் இந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காய் வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம் ஹைஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு திக்காய் வந்திருக்கு நம்ம தண்ணி குறைவாக தான் நமக்கு கிரேவியில் சேர்த்தோம் அதனால் டக்குன்னு நமக்கு திக்காய் வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம இதில் முட்டை ஒடித்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த முட்டையை இது போல் உடச்சி ஒரே பக்கமாக கரெக்டாக நம்ம ஒரே இடமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் இது போல் ஒரே இடமா அப்படி தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் அங்கங்கே நமக்கு முட்டை வந்து சென்ட்டு சென்டாக கிடைக்கும் இப்போ இந்த நாலு முட்டையும் இதில் சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அப்போ நமக்கு முட்டை வந்து சென்ட்டு செண்டாக வெந்து வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த முட்டையை இது போல் திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக இது போல் திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த முட்டையெல்லாம் இது போல் திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பக்கமும் வேக வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் இப்போ நமக்கு சூப்பராக எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ